வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைட்ஸ். இப்போ நம்ம மேக்னஸ் மினி பைட்ஸில் வந்துட்டு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் பிஎஸ்சி இன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி இந்த மாதிரி முடித்த கேண்டிடேட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் சைடில் வந்துட்டு இப்போ புதுசாக வந்து நிறையா வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டனால வந்துட்டு மெயினாக வந்து மெடிக்கல் கோடிங் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த மெடிக்கல் கோடிங் சைடில் வந்து இருக்குது. இப்போது அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸில் வந்துட்டு டவுன்டர்ன் இண்டஸ்ட்ரி டவுன்டர்ன் வரும்போது அங்கே வந்து வேலை வாய்ப்பை வந்து இழக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட கவர்மெண்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ், இந்த இன்சூரன்ஸ்க்கான டீட்டெயில்ஸை வந்து ஆல்ஃபா நியூமரிக் கோட், அதாவது ஆல்ஃபானா ஆல்ஃபாபெட்டிக்ஸ், நியூமரிக்னா நம்பர்ஸ், அந்த ஆல்ஃபா நியூமரிக் கோட்ஸில் வந்துட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக வந்து கோடிங் பண்ணி எழுதுறது தான் வந்து இந்த மெடிக்கல் கோடிங். ஸோ இதுக்கு வந்து நம்ம நாட்டில் உள்ள பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ், சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து இந்த மாதிரியான மெடிக்கல் கோடிங்க்கு வந்துட்டு ரொம்ப சூட்டபிளாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் கோடிங் சைடில் வந்துட்டு பிஎஸ்சி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டோடைய கம்ப்ளீட் ரெக்கார்ட், அந்த பேஷண்ட் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டில் வராங்க ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கு அப்படின்னா, அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் போகிற வரைக்கும் அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களுக்கு என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பராக பக்காவாக டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது அந்த மெடிக்கல் சைட். ஸோ இந்த மாதிரியான ஓப்பனிங்ஸ் வந்து மெடிக்கல் சைடில் இருக்குது. இது போக வந்து ஆல்ரெடி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஓப்பனிங்ஸ் இருக்குன்றது வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுபோக பார்த்தோம்னா வந்துட்டு இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இஸ்ரோ இல்லை டிஆர்டிஓ இல்லை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இந்த மாதிரியான நிறுவனங்களில் வந்துட்டு ரிசர்ச் படிக்கிறதுக்கும் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி அந்த ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து இப்போ வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கணும், இது நம்ம ரிசர்ச் பண்ணோன்னா பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ தான் வந்து அது நம்ம கண்ட்ரியோடைய ரிசர்ச்ன்றது ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த பேட்டன்ட்கான ப்ரிப்பரேஷன்ஸ், பேப்பர் ப்ரிப்பரேஷன்ஸ், பேப்பர் ரைட்டிங்ஸ் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு நிறையா இருக்குது. ஸோ இது போக பார்த்தோம்னா எஜுகேஷன் செக்டரில் வந்துட்டு இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மெயினாக சொல்லணுன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஆன்லைன் டியூட்டர் அப்படின்ற ஓப்பனிங்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. பிகாஸ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம் வந்து நம்ம நாட்டில் இருந்தே நம்மளால் வந்துட்டு சொல்லி கொடுக்க முடியுது. ஸோ அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் நாம் வந்து இங்கே இருந்து சொல்லித்தரோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தோம்னா டே ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு 20-30,000 வரைக்கும் சேலரி கிடைக்குது. அதே மாதிரி இதில் நைட் ஷிஃப்டில், யூஎஸ் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 lakh-லேருந்து 1.5 lakhs வரைக்கும் கூட பெர் மந்த் அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ அந்தளவுக்கு இந்த ஆன்லைன் டியூட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. இதுலேயே வந்து பார்த்தோம்னா இன்னொன்று சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது என்னென்னா வந்துட்டு இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா அந்த ஃபிசிக்ஸில் வந்துட்டு நம்ம ரொம்ப வந்து இன்வால்வாக இருக்கிறோம், அந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம்னா அந்த ஃபிசிக்ஸ்க்கான ஃபுல் அந்த சிலபஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து அது வந்து டெலிவரி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதையே வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கிராஃபிக்ஸில் பண்ணி வீடியோஸ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த கிராஃபிக் டிசைனர் யாரோ அவருக்கு புரியக்கூடிய அளவில் இவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டென்ட் டெவலப் பண்ணணும். ஸோ இது வந்து கண்டென்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்டென்ட் டெவலப் பண்ணுறவங்களுக்கும் நல்ல சேலரிஸ் இருக்குது. அவங்க வந்து அந்த கிராஃபிக் டிசைனர் முடிக்கிறதுக்கு வந்துட்டு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, இவங்க கரெக்டாக இவங்க சொன்னதை தான் அந்த கிராஃபிக்ஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களான்ற அந்த குவாலிட்டி செக்கிங் ப்ராசஸும் வந்து இந்த கண்டென்ட் டெவலப்பர்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் கண்டென்ட் டெவலப்பர்ஸ், ஆன்லைன் டியூட்டர்ஸ் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைஞ்ச மாதிரியான பணிகள் தான். பட் எல்லாருக்குமே வந்துட்டு வேறு வேறு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இதில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஆனால் ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னா
மோர் தேன் த சப்ஜெக்ட் இந்த கேண்டிடேட்ஸ்க்கான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இதை தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக படித்தோன்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நம்ம டெவலப் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல சேலரியில் வந்து நம்மளால் வந்துட்டு பிளேஸ் ஆக முடியும். இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.